பெரிய புராணத்தில் நரசிங்கமுனையார் வரலாறு. திருமுனைப்பாடி நாட்டில் நீதி பிறழாது நல்லாட்சி செய்து வரும் குறுநில மன்னவரான நரசிங்கமுனையார் என்ற அன்பர் திரிசூல பாணியின் அடியவர்களின் பாதம் பணிவதே பெரும் தவமாகும் என நினைந்து வாழ்ந்து வந்தார். சிவபெருமானின் திருக்கோயில்கள் தோறும் வழிபாட்டிற்கு இடையூறு வராத வகையில் செல்வங்களை அக்கோயில்களுக்கு வழங்கி வந்தார். கனிவுளும் இறைவன் தொண்டை மறவாது செய்து வரும் இயல்புடையவர். ஒவ்வொரு மாதமும் திருவாதுரை நட்சத்திரத்தன்று சிவனடியார்களை வரவழைத்து அவர்களுக்கு சிறப்பான விருந்து கொடுத்து ஒவ்வொருவருக்கும் 100 பொற்காசுகளை வழங்கி வந்தார். இவ்வாறு அடியார் பூசை செய்து வரும் நாளில் ஒரு திருவாதுரை நாளன்று சிவனடியார்களுக்கு பொற்காசுகளை வழங்கி கொண்டு இருக்கும்போது ஒழுக்கத்தை காத்து வாழாத ஒருவன் காம குறிகள் கொண்ட உடலும் காம நோய் பீடிக்கப்பட்டதால் ஊனமுடைய தோற்றத்தோடும் பொற்காசுக்காக திருநீர் பூசி சிவனடியார் போல அங்கு வந்தார். அங்கு வந்திருந்த மற்ற அடியார்கள் அவரை கண்டதும் ஒதுங்கி போவதைக் கண்ட நரசிங்கமுனையார் விரைந்து வந்து காம நோயால் தாக்குண்டவரை எதிரில் சென்று கைகுவித்து வணங்கி போற்றி, சீலங்கொண்டவராக இருந்தாலும் திருநீர் பூசிய காமகுணை இகழ்ந்து விளக்கும் சிவனடியார்களுக்கு கடுநரகம் வருமே என்று நினைந்து அப்பாவம் அந்த அடியார்களுக்கு வராமல் தடுக்க காமக்குறி உடைய அடியாருக்கு இரட்டிப்பாக 200 பொன் கொடுத்து இனிமையாக பேசி அனுப்பி வைத்தார். இவ்வகையில் திருத்தொண்டு செய்து திருந்திய செந்தையராய் நரசிங்கமுனையார் சிவபெருமான் பாதநேயில் சேர்ந்து என்றும் நீங்காத நிலையினை பெற்றார். வணக்கம்.